இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து L4 L5 டிஸ்க் பல்ஜ் அந்த தொந்தரவுகளால அந்த வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். L4 L5 டிஸ்க் கம்ப்ரஷன் ஏற்பட்டது. அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கும். அது ஊடால வரக்கூடிய அந்த நரம்பு நமக்கு அழுத்தப்படுறதுனால சைடுல வந்து இடுப்பு பகுதிகல்ல நமக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்கும். நடுமுதுகு பகுதிகல்ல சில பேருக்கு வலிக்கும். சில பேருக்கு நடுமுதுகு தாண்டி நமக்கு அந்த இடுப்பு பகுதிகல்ல வலி போகும். அதுக்கப்புறம் கால்ல வந்து பின் தொடைக்கு கீழாக அந்த வலி வந்து இறங்க ஆரம்பிக்கும். கால் விரல் வரைக்கும் நமக்கு வலி போகும். இது மெயினா வந்து நமக்கு L4 L5 டிஸ்க் பல்ஜ். அதனால ஏற்படக்கூடிய நரம்பு கம்ப்ரஷன்னால இது உருவாக கூடியது. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து நமக்கு அந்த நரம்பு வந்து மசில்ஸ்க்கும் நமக்கு வந்து இம்பல்ஸ் கடத்துறதுனால மசில்ஸ் ஃபுல்லா நமக்கு இறுகிரும் டைட் ஆயிரும். ஒவ்வொரு மசில்ஸும் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த முதுகு எலும்பு அந்த வெர்டிப்ரா இருக்கு பாத்தீங்களா அந்த ஒவ்வொரு வெர்டிப்ராவும் செயின் மாதிரி நமக்கு அழகா வரிசையா நமக்கு கனெக்ட் ஆயிருக்கும் அதுல இருந்து ஒரு மசில்ஸ் வந்து ஆரம்பிக்கும் இன்னொரு மசில்ஸ் வந்து இடுப்பு எலும்பல மேல் பகுதியில வந்து நமக்கு முடி ஆரம்பிக்கும் அதே மாதிரி இடுப்புல இருந்து நமக்கு மசில்ஸ் வந்து நமக்கு ஆரம்பிச்சு அந்த பகுதியில நமக்கு முடி ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மசில்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஆரம்பிச்சு முடிற அந்த மசில்ஸ் வந்து நமக்கு சுருங்கிடுச்சு அதோட இரத்த ஓட்டம் நமக்கு குறஞ்சி போயிடுச்சு அதனால அது சுருங்கிடுச்சு அப்படினா அது ஹார்ட் ஆயிரும் டைட் ஆயிரும் அது வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு டிஸ்கையும் நமக்கு எலும்புகளையும் நமக்கு இழுக்க ஆரம்பிக்கும் அப்படி இழுக்கும் போது நமக்கு பொசிஷன் உட்கார்ற பொசிஷன் நமக்கு மாற ஆரம்பிக்கும் இப்படி உட்கார்ந்தா நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்க மாதிரி ஒரு மாதிரி சாஞ்சு சாஞ்சு உட்கார ஆரம்பிச்சிரும் உட்கார உட்கார என்ன ஆகும் அப்படினா அதிகமாக ஆரம்பிக்கும் அதிகமாகி அதிகமான டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டு ப்ரோட்ரூஷன் மாதிரி ஃபுல்லாவே எலும்பு வந்து நகர்ந்து வெளி தள்ளப்பட்டு அந்த ஸ்பைனல் கார்ட் நரம்பு வந்து நமக்கு அழுத்தி அந்த நரம்பு தேய்மானமாச்சு அப்படினா இறுதியில கடைசில வந்து நமக்கு உணர்ச்சி போயிடும் கை கால் வந்து விழுந்த மாதிரி ஆயிரும் எடுத்து வைக்க முடியாது உணர்ச்சியே இல்லாம போயிடும் ஃபர்ஸ்ட் வலிக்கும் எரிச்சல் வரும் அதுக்கு அப்புறம் உணர்ச்சி இல்லாம போயிடும் இது வந்து எங்களுடைய ஆர்ஜயா ஹெர்பல் மருத்துவமனையில டிஸ்க் பல்ஜ் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் முதுகு வலி முதுகு தண்டுவட பிரச்சனை இத எல்லாத்துக்குமே வந்து தங்க வச்சு மருத்துவமனையிலே ட்ரீட்மென்ட் கொடுக்கறோம் பஞ்சகர்ம சிகிச்சை வர்ம சிகிச்சை அதோட சேர்த்து மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்றப்ப இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு குணமாயிடும் திரும்ப வாழ்நாளுக்கு வராம இருக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்